ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது குழந்தைகளுக்கான பேக்கிங் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக எழுதுகிறப்போ பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக எல்லாத்தையுமே எடுத்து வைக்கலாம். நான் என்னென்ன எழுதிக்கிட்டுருக்கேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, அவங்களோட மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் டாய்ஸ், அவங்களோட நெசசிட்டி, டயப்பர், வெட்டிஷூ எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த ஐடியா எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன்லெஸ்ஸாக நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்போ இது எழுதுகிற முன்னாடி உங்களுக்கு ஹேண்ட்பேக் திங்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நைட் ட்ராவலிங் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும். நார்மலாக குழந்தைங்க வச்சுக்கணும் எல்லாமே, அவங்க ஹேண்ட்பேக்கில் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போது இது வந்து எழுதியாச்சு, வாங்க பேக் பண்ணுறதுக்கு போகலாம். பேக் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் இந்த பேப்பரில் எல்லாமே இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கேன், டெய்லி வியர்ஸ் அண்ட் அவுட் வியர்ஸ். இது வந்து வெளில போட்டு போகிற ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையுமே தனியாக நம்ம பேக் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லி வியர்ஸ். இப்போது சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே மெல்லிசான ட்ரெஸ் தான் குழந்தைங்களுக்கு போட்டு வந்துட்டுருக்கோம். நார்மலாக கீழே ஒரு ட்ராயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பனியன் போடுறது ரொம்பவே நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ஷூஸ் அண்ட் மேக்கப் கிட். இப்போ வந்து சாக்ஸ் அவ்வளோவா அவசியம் கிடையாது, ஸோ அதனால் ஒரு லேஸ் ஒரு ஷூ எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட மேக்கப் கிட் அப்படின்னா அவங்களோட லோஷன்ஸ், பவுடர், சோப்பு, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். சீப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் இது மாதிரி நல்ல ஸ்மூத்தாக ஒரு கோம்ப் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட மெடிசன் கிட்டை. மெடிசன் கிட் அப்படின்னா உங்கள் டாக்டர் வந்து எந்த பேராசிட்டமால் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சூடு கட்டி அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஜாதிக்காய், மாசிக்காய், குளியல் மருந்து, வசம்பு, இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் முக்கியமாக இருக்கக்கூடியது தெர்மாமீட்டர். பேபிஸ் வச்சுருக்கோம் அம்மாஸ் எல்லாமே இந்த மாதிரி தெர்மாமீட்டர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உட்வர்ட்ஸ், இது வந்து விளக்கெண்ணெய். இப்போது இந்த மெடிசன் கிட் எல்லாமே ஒரு பாக்ஸு தனியாக ஹோல்ட் பண்ணுறப்போ நமக்கு எடுக்கவும் ரொம்ப வசதியாக இருக்கும், மற்ற திங்ஸோட இது மிங்கிள் ஆகாமையும் இருக்கும். இது அப்படியே பேக் பண்ணியாச்சு. உட்வர்ட்ஸ் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். என்னோடய குழந்தைக்கு நான் உட்வர்ட்ஸ் கொடுத்துட்டு தான் வரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட சாப்பாடு. நான் வந்து குழந்தைக்கு வந்து தனியாக அரிசி பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் குழந்தைக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவனோட சாப்பாடு கிட்ட ரைஸ் வந்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். அவங்களோட ஸ்பூன், டம்ளர் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு டை வச்சுருக்கேன், அந்த டவல் தான் அது. இது பார்த்திங்கன்னா டயப்பர் அண்ட் வெட்டு ஷூ. வெட்டு ஷூ பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வந்தேன், ஸ்னிகல்ஸ். இது வந்து 3 combo ஆஃபர். இது வந்து டயப்பர்ஸ், அப்புறம் யூரினரி ஷீட்டு, ஸோ வெட் பேப்பர் அது. அடுத்தது அவங்களோட டவல்ஸ். நான் வந்து ஃபீடிங் டவல், பாத்திங் டவல், பிளாங்கெட்ஸ், இது எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால எல்லா டவலுமே நான் எடுத்திருக்கேன். இது வந்து சம்மர் கேப் ஒன்று. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோடய குழந்தைக்கு ஹோல்ட் பண்ணது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் திங்ஸ். ஹேண்ட்பேக்கில் எல்லா அம்மாக்களுமே வச்சுக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பேபி ஃபீடிங் டவல். நார்மலாக சுடிதார் சாரீ போட்டுருந்தாலுமே நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டவல் எடுத்துக்கோங்க. அடுத்தது டயப்பர். நான் வந்து மேமி போக்க பேண்ட்ஸ் டயப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப முக்கியம், குழந்தைங்க எப்போ வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், அப்புறம் வந்து பாத்ரூம் போயிடலாம், ஸோ அதுக்காக ஒரு செட் ட்ரெஸ்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வெட்டி ஷூ. இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கின ஸ்னகல்ஸ், 3 combo ஆஃபர். இது ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸு, ஸோ எல்லா அம்மாவுமே இது வாங்கலாம். நார்மலாக ஜான்சன்ஸ் பேபி, ஹிமாலயா அந்த டயப்பர் டிஷ்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் 250 அது மாதிரி வரும். இது மூணுமே 250 உங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் கிண்ணம். இதில் வந்து நான் ஒரு மை, அப்புறம் கொஞ்சமாக ஒரு பவுடர் ஸ்பான்ச் வச்சுருக்கேன். இதுவுமே என் ஹேண்ட்பேக்கில் எப்பொழுதும் இருக்கிறது தான் ஒன்று. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபீடிங் பாட்டில். இந்த மாதிரி சில்வரில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா ஆப்பிள் வேக வச்சு அதோடய தண்ணியை வந்து நான் எப்பொழுதுமே குழந்தைய கொடுக்குறது, ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லது.
அடுத்தது ஒரு துணிப்பை. இப்போ பிளாஸ்டிக் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதுனால ஒரு துணிப்பை எப்பொழுதுமே பேக்கில் ஹோல்ட் பண்ணுறப்போ நீங்கள் துணியை எடுத்துகிட்டும் நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட டாய் ஒன்று, அவங்களோட ஃபேவரட்டான ஒரு டாய் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து சவுண்டு வரக்கூடிய ராட்டில்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த திங்ஸ் எல்லாமே ஹேண்ட்பேக்கில் ஹோல்ட் பண்ணிடலாம். இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்க அப்படின்னா 3 ஜிப்பு வரக்கூடிய ஹேண்ட்பேக்கு. ஸோ கொஞ்சம் பெருசாக நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேண்ட்பேக் திங்ஸு. ஸோ இப்போ நம்ம பேக்கிங்க்கு ரெடி ஆகிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.